ஓகே நாங்க சொல்றது என்னன்னா போராட்டம் செய்து எந்த எங்க அரசாங்கத்தால எங்களுக்கு எந்த ஒரு முடிவும் கிடைக்கல அரவாசி காணிய நாங்கள் ஓமண்ட் ஏற்றுக்கொண்டதாலதான் இப்ப உச்ச காணியும் விடுபட இல்லையான்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் எங்களுக்கு முற்று முழுதா எங்கட காணிகளை விட்டால் எங்கட கால்நட வளர்ப்புகளும் விவசாயத்துக்கும் எந்த ஒரு தடையும் ஏற்படாது இப்ப நாங்கள் எங்கட காணியில ஏற்கனவே மேஞ்ச மாடுகள் தான் அந்த காணிக்குள்ள திருப்பி போகுது ராணுவம் வந்து எங்கட காணிக்குள்ள இருக்கிற காரணத்தாலதான் எங்கட காணிக்குள்ள போற மாட்டவே கட்டி கட்டி வைக்கிறோம் மாடு போனோடனே சுடுவோம்னு சொல்றாங்க எங்கட மாட்டுக்காரருக்கு கூப்பிட்டு வச்சு அடிக்கிறாங்க இப்படியான பிரச்சனைகளை நாங்கள் கேட்க போன உடனே களவுக்கு வந்தது அப்படி இப்படின்னு சொல்லி சாட்டு போக்குகளை சொல்லி ராணுவம் கொண்டே போலீஸ்கிட்ட வீணான பிரச்சனைகளை கொடுத்து போலீஸ் மூலமான பிரச்சனைகள் எங்கட மக்களுக்கு ஏற்படுது இப்படியான பிரச்சனைகள் ஒன்றும் ஏற்படாம இருக்கிறதா இருந்தா முற்றுமுழுதா கேப்பாப்பிலவு கிராமத்துல இருக்கிற ராணுவத்தை வேற அரச காணிகள்ல இருத்தோணும் எங்கட சொந்த காணிகள்ல இருந்து அவைகளை வேற இடத்துக்கு அனுப்பணும் எங்கட சொந்த காணியில இருந்து கொண்டு அவைகள் உரிமை கோர்ற மாதிரி எங்கட சொந்த காணியில நாங்கள் எவ்வளவு உரிமைகளை கூறலாம் நாங்கள் அந்த உரிமையை விட்டு கொடுக்கறதுக்கு தயாரான நிலையில இல்ல எங்கட காணி எங்களுக்கு முக்கியம் அரசாங்கத்துல நாங்கள் முக்கியமா கேட்டுக்கொள்றது எங்கட வாழ்வாதாரத்தை நாங்கள் மேம்படுத்துறதா இருந்தால் எங்கட காணி முக்கியமா விடுபட வேணும் வேற எதுவுமே எங்களுக்கு அரசாங்கம் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல எங்கட காணிய அரசாங்கம் எங்களுக்கு விட்டு தந்தா காணும் 4 வருஷ போராட்டத்துக்கு பின்னும் எங்களுக்கு இந்த காணி விடுபடையில எங்கட மக்களுக்கு ராணுவத்தால அச்சுறுத்தல்கள் ராணுவத்தால அடி அடி அடிச்சு பெரியோர் கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிற நிலையில அப்படியான ராணுவம் எங்கட கிராமத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்ல ராணுவம் வந்து மக்களுக்கு ஆதரவா பாதுகாப்பா தான் இருக்கணும் எங்கட காணியில இருந்து கொண்டே எங்களுக்கு உரிமை எங்கட உரிமைகளை பறைக்கிற அளவுக்கு அந்த ராணுவம் எங்கட கிராமத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்ல முற்றுமுழுதா அந்த ராணுவத்தை வெளியேற்ற வேணும்னு சொல்லித்தான் நாங்கள் கேட்டுக்கொள்றோம் அதால ஒரு அரசாங்கத்துக்கு நாங்கள் உறுதியாகவும் உறுதியாகவும் கூறுறோம் இந்த ராணுவத்தை முற்றுமுழுதா வெளியேற்றி எங்கட வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேணும்னு சொல்லி உறுதியாக கேட்டுக்கொள்வோம்